சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸின் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில் அன்பிற்கினிய குமுதம் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயன்ன செல்வன், என் கணித நிபுணர். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்க போகிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து இந்தியாவிலையும் ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன என்பதை இப்பொழுது விழாவாரியாக பார்க்க போகிறோம். அதாவது, எடப்பாடி திரு கே பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிவிடுவாரா, வர்ற 11ஆம் தேதி நடக்கும் இந்த பொதுக்குழுவில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். விழாவாரியாக நியூமராலஜியில் எல்லாம் அனலைஸ் பண்ணி நான் வச்சுருக்கோம், அதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க போகிறோம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற ஒரு தமிழ் அமைப்பு கட்சி, நல்லாவே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக ஒரு தமிழக கட்சி அப்படின்னு பார்த்தா இதுதான். ஜெயலலிதா சொன்னது போல் ஒரு 100 ஆண்டு இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இருந்தால் தலைமையாக யார் இருக்க போவது, அதாவது திருமதி சசிகலாவா, அல்லது எடப்பாடி திரு கே பழனிசாமியா, திரு ஓ பன்னீர்செல்வமா, இப்படி டஜன் கணக்கின கேள்விகள். அது உங்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சி மற்றும் எதிரணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இந்த கட்சியை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அனைவரும் அவர்களுக்கு எழுந்துள்ள கேள்வி, ஒரே கேள்வி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆகும்? இன்றைக்கி முழுமையாக அதைத்தான் பார்க்க போகிறோம். ஒரு கட்சி ஒரு தலைமை, இது நல்லது தான். தொண்டர்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரே தலைமையாக இருப்பது. ஏற்கனவே திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தலைமையாக இருந்தார்கள், அதற்கு அடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு தலைமையாக இருந்தார்கள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் வைத்திருந்தார்கள். இவர்களெல்லாம் இருந்தும் செல்வி ஜெயலலிதாவாக இருந்து அவர்கள் வந்து யாரையுமே அவர்களுக்கு அடுத்தபடி இரண்டாம் கட்ட தலைவர்களாக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ அவர்களை யாரையுமே வந்து அடையாளம் காட்டவில்லை. எவ்வளவு நெருக்கமாக பல பேர் இருந்தாலும் கூட அவர்களை தன்னுடைய வாரிசாக அறிவித்ததும் இல்லை. இதே மாதிரி திருமதி சசிகலாவிற்கு எந்த பதவியும் இறுதி வரை ஜெயலலிதாவும் வழங்கவில்லை. ஜெயலலிதாவிற்கு ஒரு பக்க பலமாக துணையாக திருமதி சசிகலா இருந்தார்கள் அப்படின்னு கட்சிக்காரர்கள் அனைவரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதே சசிகலா அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் பல விதத்தில் நன்மை பண்ணி இவர்கள் இருவரையுமே வந்து அரவணைத்து பெரிய தலைவர்களாக வளர்த்து விட்டிருக்கிறார்கள் என்பது அறிந்த விஷயம். அப்போவே இரண்டு தலைவர்களாக இவர்கள் உருவெடுத்து வந்தது உலகம் அறிந்த விஷயம். ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒற்றை தலைமை அவசியம், ஆனாலும் அவர்களின் கட்சிக்குள்ள சட்டத்திட்டங்கள் என்ன என்பது பெரும்பாலும் யாருக்கும் தெரியவில்லை, அவர்களுக்கு மட்டுமே தெரியும். இப்போ நடக்கும் இந்த குஸ்தியில் திரு ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, திரு இபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் சரி, யார் யாருக்கு உண்மையோடு நடந்து கொள்கிறார்கள், அதை பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் அப்படின்றத ஈஸியாக அறிஞ்சிக்கிட்டோம். யார் பக்கம் என்ன போவாங்க அப்படின்னு, அதிமுகவினரால் கூட்டப்பட்ட முதல் பொதுக்குழு 23/6/2022 அன்று கூட்டப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து 60% ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு தொலைக்காட்சியில் நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம். ஓபிஎஸ் அவர்களுக்கு 60% சார்பாக இருக்கணும். அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. வேறு விஷயங்களை அவர்கள் பொதுக்குழுவில் எடப்பாடியினுடைய பிரிவினர் வந்து அதை உட்படுத்த முடியாமல் போயிடுச்சு, கோர்ட்டு மூலமாக தெரிவிக்கப்பட்டனால். இப்பொழுது மீண்டும் இரண்டாம் முறையாக அதாவது புதிய அவைத்தலைவர் திரு தமிழ் மகன் ஹுசேன் அவர்கள் மூலம் வரும் 11/7/2022 அன்று அதே ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் நடக்கப்போகுது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. 11/7/2022 அப்படி நடக்கும் பொதுக்குழு யாருக்கு சாதகமான பலன்களை தரும்
அப்படின்னு இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம். நடக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கும் அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கும் நிறைய அதற்கு ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டிய ஒரு நிலையில்தான் ஒவ்வொரு இடத்திலும் நடக்குது. அதுபோல் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் அப்படின்னு கூட்டி பார்த்தா நியூமராலஜியில் 104 அப்படின்னா 104 எல்லாத்தையும் கூட்டினா 5. மேற்கண்ட திருமண மண்டபத்தில் பொதுக்குழு நடப்பது ஓபிஎஸ் கோஷ்டிக்கு சாதகமான பலன்களை கூடுதலாகவே தருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய பிறந்த தேதி 14, மண்டபத்தினுடைய கூட்டு எண் 104, அதுவும் பார்த்திங்கன்னா இது வேறு 5, 1, 4, 5, 14 அது 104, 1, 4, 5 இப்படி வருவது இபிஎஸ் அவர்களுடைய கோஷ்டிக்கு பின்னடைவாக வருவதோடு இபிஎஸ்க்கு ஆகாத 2ம் எண்ணும் 6ம் எண்ணும் கொண்ட நாளில், அதாவது 11/7/2022 அன்று நடப்பது பலத்த பின்னடைவுகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தருவதற்கான வாய்ப்பை தரும். அது வெற்றி போல தெரிந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பின்னடைவை அதில் இந்த 11ம் தேதி நடந்தால் கண்டிப்பாக அந்த விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு தமிழ் மொழியும் அதன் பணியை மறக்காமல் மாறாமல் செய்து கொண்டு தான் இருக்கிறது. அது நம்ம தமிழ் மக்கள் அறிந்த விஷயம். ஒருவரை நம்பி சென்று அவர்கள் மூலம் அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு போனால் கூட அது கூட நல்லதே, அதாவது நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத ஆள் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதுமொழியை கூறிக்கிட்டே வருது தமிழ் மொழி. இப்போ விஷயத்துக்கு வருவோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2ம் முறையாக பொதுக்குழு கூட்டியிருக்கும் தேதியான 11/7/2022 முழுக்க முழுக்க திரு பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது வந்து அந்த டேட்டுக்காகத்தான் சொல்கிறோம், நம்ம யாருக்கும் சார்பாக நம்ம சொல்ல முடியாது, அப்படி தேவையும் இல்லை. நான் ஒரு பொது மனிதன். கூட இருப்பவர்களே அவருக்கு குளிபறிக்கும் நாளாக இது அமையப்போகிறது. ஏன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிறந்த நாள் 12/5/1954. 12 அப்படின்னா 3, எல்லாத்தையும் கூட்டுனா 36, 9. நீதி, நேர்மை, ஒழுங்கு, கட்டுப்பாடு இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான உருவமாக இருக்கக்கூடியவர் தான் திரு பழனிசாமி. ஏன்னா அந்த நம்பர் வந்து 12 அப்படின்றது நீதிமான் இதுக்குரிய நம்பர். எல்லாத்தையும் கூட்டும் போல் அதனுடைய எஃபெக்ட் வந்து 9. இந்த 9ம் எண் வந்து ஒரு டாமினேஷன் இருக்கும், ஆனால் பதுங்குவதோடு பதுங்கி பாய்வதற்கான நம்பர் தான் இது. அது அவருடைய கேரக்டர் எல்லாரும் அறிந்தது தான். மிகவும் மென்மையாக ரொம்ப எல்லார்ட்டையும் சிரிப்பாக மகிழ்ச்சியாக பேசி யாரையும் திட்டணும்னா நல்லா திட்டிட்டு கடைசியாக ஒரு சிரிப்பு சிரிச்சிருவார், அதில் அவர்களே மயங்கி போயிடுவாங்க, திட்டு போய் வாங்கினவர்களே. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அறிவு உண்டு. அதற்கு காரணம் இந்த 12ம் தேதி. பொதுக்குழு கூடும் நாள் 11/7/2022. இவருக்கு முழுமையாக ஆகாத எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 6, 8 இதெல்லாம் வந்து இவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு அறவே ஆகாது. இந்த பொதுக்குழு கூடுற தேதி பாருங்கள், 11ம் தேதி, 1, 1, 2 எல்லாத்தையும் கூட்டினா 11/7/2022 கூட்டினா அதனுடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா 15, 6. இந்த 6ம் எண்ணும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த 3ம் எண்காரர்களுக்கு 6ம் எண் ஆகாது. இப்படி வருறதுனால பொதுக்குழு தேதியில் இவ்வளவெல்லாம் வந்து பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய நம்பர்கள் வர்றதுனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு சரியான நாளாக அமையவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பிறந்த நாளை பார்த்திங்கன்னா 14/1/1951. இந்த 14 அப்படின்னா 5, எல்லாத்தையும் கூட்டும் போல் 22. இதுக்கு மிகவும் சாதகமான நாளாக இந்த நாள் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு அமையும் அப்படின்றது நியூமராலஜி மூலம் தெரியப்படுத்துகிறேன். மேலும் ஓபிஎஸ் அவர்களுடைய பெயர் எண் வந்து 60, 6 என்ற 6ம் எண்ணுக்கு சாதகமான 11/7/2022 கூட்டினா 15, 1, 5, 6 அதுவும் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கே சார்பாக இருக்குது. கண்டிப்பாக திரு பழனிசாமி அவர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய சிறப்பை தரக்கூடிய நாளாக தெரியலை. ஏன்னா அது வந்து ஒரு கூட்டமாக எல்லாரும் அவரை கைகாட்டி வர்றாங்க. இருப்பினும் அது அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து விடுமா அப்படின்றது அறிய முடியலை இந்த நியூமராலஜியில் பார்க்குறோம். எனவே வருங்காலத்தில் இந்த பொதுக்குழு தேதி திரு ஓபிஎஸ்க்கு மிகவும் சாதகமான பல பலன்களை
அள்ளி வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னையா அப்போ அவருக்கு வந்து 1% கூட ரிசல்ட் அவருடைய ஃபாலோயர்ஸ் இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இருப்பினும் எண்கள் எதையும் செய்யும், எண்கள் வந்து நல்லதையும் செய்யும் நல்லது அல்லாததையும் செய்யும். அன்றைய தேதி இரண்டு தலைவர்களில் திரு இ பழனிசாமிக்கு சாதகமாக இல்லை. எனவே அவசியம் பொதுக்குழு தேதி பற்றி திரு எடப்பாடி கே பழனிசாமியினுடைய ஃபாலோயர்ஸும் சரி அவரும் சரி தலைவர்களும் சரி யோசித்து செயல்படுவது தான் நல்லது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சென்ற அசம்பிளி எலெக்ஷன், அதாவது நம்ம எம்எல்ஏ எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 15/3/2021, 15/1/5/6, இந்த 6 இவருக்கு ஆகலை. அதாவது இவர் ஏறக்குறைய இவர் ஜெயித்துவிடார் அப்படின்றது மாதிரி தான் பல நிறுவனங்கள்லாம் சொல்லியிருந்துச்சு. போன எலெக்ஷனில் வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த 15 அவர் மனு தாக்கல் பண்ணதுனால அதை அடித்து விட்டுருச்சு. அசம்பிளி எலெக்ஷன் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் 6 6/4/2021, ரெண்டு பக்கமும் 6, அந்த 6 அவருக்கு சாதகமாக இல்லை. வாக்கு எண்ணிக்கையினால் மட்டும்தான் கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. இருப்பினும் 2/5/2021 அன்றைக்கு எண்ணினால 2 வந்து அவருக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். 3, அதனால் ஓரளவு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவிற்கு அவர் எம்எல்ஏக்கள் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தாங்க. இது மட்டும்தான் அந்த சிறப்பை, அந்த வாக்கு எண்ணிக்கை நாள் மட்டும்தான் அவருக்கு ஒரு 40% ரிசல்ட்டை, நல்ல ரிசல்ட்டை தந்துச்சு. மேற்கண்ட நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு சாதகமற்ற பலனையே, அதாவது 6 வரையிலெல்லாம் சாதகமற்ற பலனையே தந்துள்ளது. இப்பொழுது நடக்கப்போகும் பொதுக்குழு தேதியும் அதே மாதிரி 2/6 அமைவதால் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கே மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. அவருடைய வளர்ச்சி ஏதோ ஒரு வகையில் ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த பொதுக்குழு தேதினால் சொல்கிறேன். எப்படியோ தாயை பிரிந்து நடுக்காட்டில் தவிக்கும் கன்றுக்குட்டி போல திண்டாடும் தொண்டர்களுக்கும் சரி, இவர் கட்சிக்காரர்களுடைய அதாவது ஃபாலோயர்ஸுக்கும் சரி, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் சரி, முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள், இப்போ இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இவர்களுக்கெல்லாம் ஒரு நிச்சயமான ஒரு தலைமை இருந்தால்தான் அவர்களுக்கு நிம்மதி ஏற்படும். நம்ம மாதிரி பொதுமக்களுக்கும் அவரோட தலைமையாக இருந்தால்தான் நல்லது அப்படின்றதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்விலிருந்து இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நிச்சயமாக எண்கள் எதையும் செய்யும், கவனமாக இரு தலைவர்களுமே இருப்பது தமிழ்நாட்டிற்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர், கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே டிரெஸ்ஸஸ். சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர், சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர், கோடையை கொண்டாடலாம்.